உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து வரீங்கன்ற நம்ம வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட பேர் வந்து மாரி சொல்லுங்க, நான் சிவகாசியில இருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணேன்னா, டெக்ஸ்டைல் ஃபீல்டில் வந்து மிஷின் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக இருக்கும், ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வேலை இல்லாத டயத்தில் வந்து வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை கற்றுக்கணும், நம்மகிட்ட ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு வச்சு ஏதாவது கோர்ஸ் படிச்சுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு போது டிவி கோர்ஸ் நான் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணி ஆன்லைனில் தேடும் போது பார்த்தீங்கன்னா, எனக்கு மதுரையில் டிகேஎட் பிளஸ் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சு. ஸோ இங்கே வந்து கோர்ஸ்லாம் படித்து முடிச்சு கமெண்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து கடை வைக்கிற ப்ராசஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். சிவகாசியில் வந்து கடை வைக்க போனேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிஸ்பிளேல என்ன பிரச்சனை வரும், எப்படி சால்வ் பண்ணலாம், எல்லாமே ஏற்றுக்கிட்டு அதனால ஃப்ரீ கொடுத்துருங்க. சரி, ஓகே ஓகே. இப்போ ஏதாச்சும் வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சாம்பிளாக, ஏன்னா நீங்கள் டிவி ஆன் பண்ணிச்சிருக்கீங்க, அதாவது நம்ம சர்வீஸ் கோட் மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தப்பெல்லாம் கொஞ்சம் தெரிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சர்வீஸ் கோட் நம்ம சர்வீஸ் ஃபேக்டரி மூலம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்பிளே வந்து நீங்கள் தலைகளாக தெரிகிறது, இந்த ஓஎஸ் கரெக்ட் ஆகுது, அப்புறம் வந்து இந்த கலர் சேஞ்சிங் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சர்வீஸ் ஃபேக்டரி வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ நான் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, மக்களும் பார்க்கட்டும். ஸோ இப்போ ஃபேக்டரி ஒன்று சர்வீஸ் பண்ண போகணும்னா, அது நம்பர் பார்த்தீங்கன்னா இன்புட்டு 2 0 8. ஸோ இது வந்து மிரரிங் ஆப்ஷன் வந்து நம்ம தலையிலாக படங்குது நேராக இல்லை, புரியல. அதாவது மிரரிங் ஆப்ஷன் என்ன பிரச்சனை சார் அது? நீங்கள் இப்போ டிவி மூவி எதுவும் பார்க்குறீங்க, தலையிலாக தெரியும் உங்களுக்கு, நேராக போகணும். ஸோ அது எப்படி கம்ப்ளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வருமா, இல்லை கஸ்டமர் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா கஸ்டமருக்கு இந்த செட்டிங்ஸ் தெரியாது. ஆமாம், அது வந்து கரெக்டாகும், வாய்ஸில் கரெக்டாகி நமக்கு மாறி வரும் சொன்னதுதான். நம்ம தான் சேஞ்ச் பண்ணோம், கேரக்டர் செட்டிங்ஸ் அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த செட்டிங்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே, சூப்பர். இதில் வந்தீங்கன்னா பேனல் அட்ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இதில் ஃபுல்லாமே பேக்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு நமக்கு தேவை வந்து கம்ப்ளைண்ட் வந்து தலையில தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இருக்கும் மிரர், நம்ம மிரர் கண்டவு பண்றது இது ஆன்லைன்ஸ் தலையில தெரியும். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தலையா தெரியுது. நீங்க இப்ப டிஸ்பிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்க வர லெட்டர்ஸ் தான் வந்து தலையில தெரியுது. இதே மாதிரி உங்களுக்கு மூவி ஓனாலும் தலையில தான் தெரியும். ஸோ இந்த செட்டிங்ஸ் மாத்திரை தான் நம்ம இதை வந்து ஆன்ல இருக்குது, இது வந்து ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணாலே போதும் வந்து மிரர் வந்து கரெக்டாக இதான் மிரர் வந்து தனியாக சரி போதும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மிரரிங் கம்ப்ளைண்ட், அதாவது நார்மலாக கோயஸ் கரெக்ட் ஆச்சுன்னு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் சரி பண்ணி பேசுகிறேன். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்கள் எதுனா நான் சிவகாசி தான் கடை வச்சிருக்கேன், சிவகாசி உள்ளவங்க யாரும் கனெக்ட் பண்ணால் எனக்கு கனெக்ட் கண்டக்ட் பண்ணுங்க. அது உங்கள் கடை பேர், அந்த டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, மகி தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, டிவி சர்வீஸ் கேமரா யூஸ் பண்ணிருக்கேன். நான் ஃபேஸ்புக்ல ஆட் கொடுக்குறேன், அதை வச்சுட்டு. கண்டிப்பா. ஸோ இன்ஸ்டியூட் பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இன்ஸ்டியூட்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெர்வஸா இருந்துச்சு, இங்க வரும்போது இங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பண்ண போறோம் ஹேண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு எல்லாமே ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க. முக்கியமா எல்லாம் சார் எல்லாமே நீங்க எதுவுமே பயப்பட தாங்க, நீங்க எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. ஸோ வந்து நீங்க படிக்கிறீங்க வந்தீங்கன்னா சூஸ் பண்ண வந்தீங்கன்னா பயப்படாம வாங்க, இவ்வளவு எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஏற்றுக்கு நல்லா இருக்கு, பாட்டிகள் வந்து ஏறி வர நல்லா சொல்லி. ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.